ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்டர் நித்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் காமிக்க போகிற ரெசிபி ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி. இது வந்து காஷ்மீரி புலாவ். இதில் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான புலாவ். ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் போட போகிறோம், நட்ஸ் போட போகிறோம், ரொம்ப காரம் ஸ்பைசஸ் இல்லாததுனால சின்ன குழந்தைங்க கூட, லைக் ஈவன் வந்து ஒரு 1 இயர் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா கூட அவங்க அதை சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி ஏன் எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் காஷ்மீர் போனப்போ கற்றுக்கிட்டேன். எனக்கு எப்போதுமே காஷ்மீர் மேலே ஒரு பெரிய லவ் உண்டு. ஸோ காஷ்மீர் போகும்போதே நான் மனசில் நினச்சிட்டு போன விஷயம், இதை இதை பார்க்கணும், இது இது வந்து சாப்பிட்டு பார்க்கணும், அதே மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்கள் வாங்கணும்னு. அந்த வாங்க வேண்டிய விஷயங்களில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இருந்தது இந்த காப்பர் ஹண்டி தான். ஸோ ஃபஸ்ட்டு நாளே வந்து நான் வாங்கின ஒரு ஹண்டி என்னுடைய ஒரு ப்ரைஸ்ட் பொசிஷன்னு சொல்லலாம். ஸோ வாங்க, இந்த காஷ்மீரி புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நெய் சூடு பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் நெய் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஒரு 2 டீஸ்பூன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ இது வந்து நல்லா சூடாகட்டும். சூடான உடனே நம்ம ரைஸ் தாளிக்கிறதுக்கு முன்னாடி கார்னிஷ் பண்ணுறதுக்கு வேண்டிய ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது இந்த நட்ஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு 10 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 to 12 பிஸ்தா, ஒரு 12 to 15 காஷ்யூநட். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ, உங்களுக்கு வால்நட் இருந்தால் நீங்கள் வால்நட் போட்டுக்கலாம், ப்ளஸ் அ ஃபியூ ரேசன்ஸ். ஸோ இதுதான் இதுக்கு பேசிக்காக தேவை. ஸோ இந்த ஆயில் சூடானோன்னே நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். நம்ம ரைஸோடு அப்படியே தாளிச்சு விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா, ரைஸ் குக் ஆகிற டைமில் இந்த நட்ஸ் எல்லாம் குக் ஆகி அந்த ரைஸ்னுடைய ஒயிட் கலர் போயிடும். ஸோ ஆல்வேஸ் வந்து நம்ம நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு குக் பண்ண பிறகு வந்து கடைசியில் வந்து கார்னிஷ் பண்ண யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் ப்ரொஃபைல் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். ஸோ நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போது இதே ghee and oil-ல நான் இங்கே வந்து 1/2 டீஸ்பூன் ஷாஜீரா, இது வந்து உங்களுக்கு எல்லா க்ராசரி ஷாப்லேயும் கிடைக்கும், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை ஒரு 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 பச்சை ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் வந்து மேஸ், அதோட 2 பிளாக் கார்டமம், ப்ளஸ் ஒரு பேலீஃப் இது வச்சுருக்கேன். இது அவ்வளோத்தையும் இந்த எண்ணெயில் போட போகிறேன். இந்த எண்ணெயில் இது போட்டு இது ஃப்ரை ஆன உடனே இங்கே வந்து ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து மினிமல் உங்களுக்கு வந்து ஃப்ளேம் இருந்ததுன்னா போதும், ப்ளஸ் 1 டேபிள்ஸ்பூன் புதினா, 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, அதையும் இந்த நெய்லேயே போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல அந்த ஃப்ளேவர் வந்து அந்த நெய்க்கு இறங்கி அது ஃபுல்லாக அந்த ரைஸுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி நான் நல்லா கழுவிட்டு தண்ணி போட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த ரைஸை இதுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். தண்ணியை வடிச்சுட்டு ரைஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸ் வந்து லைட்டாக அந்த நெய்யில் வந்து ஃப்ரை ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியாக வந்து ஒரு புலாவ் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ரைஸ் கிரெயின்ஸ் ஒவ்வொன்றிலையும் அந்த கீ வந்து கோட் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு செம்ம ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போது 2 மினிட்ஸ் வதங்கிருச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம்.
தண்ணி நீங்கள் வந்து ஒரு டம்ளருக்கு 1¼-2 டம்ளர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து குக்கரில் பண்ணல. குக்கரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு 1 to 1½ போதும். பட் நம்ம தனியாக பண்ணும்போது கொஞ்சம் கூட தேவைப்படும். ஸோ நான் இங்கே 1 to 2 டம்ளர் சுடுதண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த தண்ணி ஆட் பண்ண பிறகு இந்த புலாவுக்கு இந்த ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் தேவையான சால்ட், ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1¼ டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காஷ்மீர்னா குங்குமப்பூ இல்லாமலா. ஸோ ஒரு பிஞ்ச் குங்குமப்பூவை நான் 2 டேபிள்ஸ்பூன் வார்ம் மில்கில் பாலில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பாருங்கள், அந்த பாலில் வந்து அந்த குங்குமப்பூ கலர் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இதையும் நம்ம இந்த மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். ஒரு சட்டில் ஃப்ளேவர், பட் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குங்குமப்பூ. ஸோ நம்மளுடைய ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதை நல்லா கொதிச்சு வந்த உடனே நம்ம டைட்டாக மூடி மினிமம் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். ஸோ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நான் மூட போகிறேன். மூடிட்டு மினிமல் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். மினிமல் ஃப்ளேமில் வந்து நீங்கள் வந்து 12-15 மினிட்ஸ் தேவைப்படலாம். என்னுடைய ஐடியா என்னென்னா, யூஸ்வலாக வந்து நம்ம எல்லாம் வந்து நிறைய பேர், நானும் நிறைய தடவை என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம இந்த மாதிரி அடுப்பில் எதையாவது வச்சுட்டு இல்லை குக்கரில் வச்சுட்டு 10 நிமிஷம் வைக்கணும்னு நினைப்போம், அதுக்குள்ளே ஒரு வேலை செஞ்சுட்டு வரலான்னு அப்படி போயிட்டு மறந்துடுவோம். ஸோ எண்ட் ப்ராடக்ட் நம்மளுக்கு கருகிரும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு கிச்சன் அலாம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். இது ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஆன்லைனில் வந்து 300 ருபீஸ்லேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் கிடைக்குது. பட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நான் வாங்கின பிறகு வந்து நான் எதையுமே கருக்காத மாதிரி ஒரு இது கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கூட ஒரு கிச்சன் அலாம் வாங்கிக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து 12 நிமிஷம் ஃபஸ்ட்டு செட் பண்ணுறேன். ஸோ அது நம்ம செட் பண்ணோடனே நம்மளுக்கு அலாம் அடிச்சிடும். ஸோ கரெக்டாக வந்து 12 நிமிஷத்தில் நம்ம புலாவ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், 12 மினிட்ஸில் கரெக்டாக ஞாபகப்படுத்திடுச்சு. ஸோ அலாம ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ரைஸை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்க எவ்வளோ அழகா வந்து அது வெந்து வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட கீழே பிடிக்கல. ஸோ இன்னொரு 1 மினிட் நம்ம மூடி வச்சோம்னா பர்ஃபெக்ட் ஆயிரும். அந்த லைட்டாக வந்து அந்த சாஃப்ரான் கலரில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. பாருங்கள் அந்த லைட் சாஃப்ரான் கலரில் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வேண்டிய கார்னிஷ் எல்லாம் ரெடி பண்ணலாம். ஸோ இங்கே நான் 2 டேபிள்ஸ்பூன் பொரிச்ச வெங்காயம் வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து நீங்கள் தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணி ஆயிலில், மீடியம் ஆயிலில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம லாஸ்டில் தான் போடணும். இங்கே 2 டேபிள்ஸ்பூன் மாதுளம் பழம் வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ண பைனாப்பிள் இருக்குது, ப்ளஸ் ஆப்பிள் இருக்குது. இந்த ஆப்பிளும் வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாஸ் சாப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி லைட்டாக அந்த சூடு இறங்கின உடனே நம்மளுடைய கார்னிஷ் எல்லாம் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த சாப்ட் ஆப்பிள் ப்ளஸ் மாதுளம் பழம். அடுத்து சாப்ட் பைனாப்பிள். நான் ஏற்கனவே காமிச்ச அந்த பொரிச்ச வெங்காயம், கொஞ்சமாக நம்ம வச்சிருந்த கொத்தமல்லி அண்ட் புதினா, ப்ளஸ் இந்த நட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி பேனில் பண்ண வந்து குழப்பமாக இருக்குது, நீங்கள் வந்து குக்கரில் கம்ஃபர்டபுள்னா நீங்கள் தாராளமாக குக்கரில் பண்ணிக்கலாம்.
ஜென்டிலாக கலக்கி விடுங்க, இல்லைன்னா உங்கள் ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஏன்னா அந்த அழகே வந்து அந்த நீல நீளமான பாஸ்மதி ரைஸ் தான். ஸோ இப்போது சர்வ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், காஷ்மீரி புலாவ் செம கலர்ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் இதை வந்து எனி ஸ்பைசி ஒரு வெஜிடேரியன் கறியோடு சர்வ் பண்ணலாம். இல்லைனா வந்து ட்ரெடிஷ்னலாக அவங்க வந்து குஷ்தபா இல்லைனா ரிஷ்தான்னு ஒரு மீட் டிஷ்ஷோடு சர்வ் பண்ணுவாங்க. நான் அடுத்து வந்து குஷ்தபாவும் ரெக்கார்ட் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த காஷ்மீரி புலாவ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ பிடிக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். Thank you.